யா யுஹன்னாஸ் குலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு. ஏ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்றைக்கு உலகத்துல இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் இல்ல, முஸ்லிம்களை பத்தி நல்லெண்ணம் இல்ல, நாங்க நடந்து காட்ட இல்ல. தெளிவா சொல்றேன், எல்லா மக்களுக்கும் தேவையான இஸ்லாம், முழு மனித சமுதாயத்துக்கும் தேவையான இந்த 750-800 கோடி மக்களுக்கு தேவையான இஸ்லாத்தை நாங்க உலகத்துக்கு சொன்னமா? சொல்ல, நாங்களே இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள. இந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவதற்கு முன்னாலே மக்கள் வயின் கானூ மின் கப்லு லஃபீ தலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா நான் கேட்டுட்டு சொல்றேன் என்று சொல்லணும். அறக்குறையா விளங்கி கொண்டு மாற்றமான பதில கொடுத்தாரேண்டா, அவங்க இவர் சொல்றதை வச்சுதான் இஸ்லாத்தை விளங்குவான், முஸ்லீம்களை விளங்குவான். நீங்க தீனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும், அல்லாஹ்க்கு உதவி செய்யறேன்டா என்ன உதவி? அல்லாஹ் தீன பாதுகாக்கிறது. நாங்க எல்லாம் வேலைக்கு வேலை தேடி போறது முஸ்லீம்களோட இடங்களும் எங்கட முஸ்லீம் ஆபீஸ்களும் எங்கட ஆட்கள் கிட்டே தானே போறோம். ஏன் கருத்து அதல்ல, முதல் கல்யாணமே 25 வயசுல தானே ரசூலுல்லாஹ், ஆனா முடிச்சது யாரு? 40 வயசுல உள்ள ஒரு பெண்மணி. யோசிச்சு பாருங்களேன், பெண்ணாசை உள்ளவர் இப்படியா செய்வார்? நாங்களும் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு சந்திப்போம், நாளைக்கு 9 மணிக்கு அந்த பெட்ரோல் ஷெட் கிட்ட சந்திப்போம் என்றார். பார்த்தா நாளைக்கு 9 மணிக்கு கபூர்ல வைக்கிறாங்க இவர. இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு சந்திப்போம் என்று. எங்க சந்திக்க? கபூர்ல. 9 மணிக்கு மையத்தை தூக்குறாங்க. இந்த 2 கோடிக்கு மேல இந்த நாட்டுல மக்கள் வாழ்றாங்க. நபிய தெரியாத மக்கள், நபியை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இந்த மக்களுக்கு நபிய அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி செஞ்சோம் நாங்க? நான் முதலாவது என்னைய சொல்லிக் கொள்றேன், எங்கட நாடி நரம்புகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில தான், எங்களால் ஒன்றும் செய்யலா, நாங்க ஜீரோ, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஹீரோ என்று.